சித்திரவேல் தரிசனம் .org மாமாரி சிகிச்சிடப்பட்டார்கள். பணம் தான் பத்தும் செய்யும். அந்த பணம் சிலருக்கு பத்து காப்பாற்பட்டு பதினொன்றையும் செய்யக்கூடிய தன்மையாக எல்லாம் இருக்கிறது. இந்த பத்து என்பது பத்மம் என்ற தாமரையாக பத்மாவதியாகவும் இருக்கிறது. பணச்செல்வத்தை கொடுக்கின்ற இந்த பத்மாவதி மிகுதியும் தாமரை என்ற நிலையில் செயல்பட்டாலும் தாமரை சூரியன் சக்தியாலும் மலர்கின்ற தன்மையாக இருந்தாலும் கூட இந்த உச்சிக்கால பொழுதிலே பிரபஞ்ச சக்தி தனக்குள்ளேந்து வெளிவிட்டு மீண்டும் தனக்குள்ளே உறிஞ்சி எடுத்து தனக்குள்ளே முட்டாகி மலர்ந்த பூக்கள் மீண்டும் முட்டாவது கிடையாது, கறந்த பால் முளை போகுவது கிடையாது, உடைந்த கண்ணாடி ஒன்றிணைவது கிடையாது, இறந்த மனிதன் மீண்டும் அந்த உடலுக்குள் வருகின்ற நிலையும் இல்லை, தற்கால நிலை இல்லை. ஆக இந்த பணம் என்பது தாமரை மலரை போல் பலருக்கு விரிந்து பரவி வெளியே செல்லும் நிலையாக இருக்கிறது. மீண்டும் அதை வரவேற்கின்ற ரகசியம் யாருக்கும் தெரியவில்லை. ஆக ஈதல் இசைபட வாழ்தல் என்று கூறுகிறார் வள்ளலார். ஈயான் தட்டை தீயார் கொள்வார் என்றும் சொல்லப்படுகிறது. அறம் செய்ய விரும்பு என்று கூறிய அவரே ஏற்பது இகழ்ச்சி என்ற நிலையும் கூறுகிறார். ஆக இந்த பணம் பொங்க வேண்டும், பொங்க வேண்டும், பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், பொங்கி 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 தங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது பொங்குமாங்கடலாக இருக்க வேண்டும். அந்த பொங்குமாங்கடலை வலதுகால் பெருவர்களின் நிலையிலே உருவாக்கினான், கருவாக்கினான் அகத்திய மகிழ்ச்சி. தனக்குள் இருக்கக்கூடிய அறிவை ஐந்தறிவுகளின் நிலைகளை பயன்படுத்தி ஆறாவது அறிவுக்குள் செல்லாமல் வாழ்கின்ற நிலையில்தான் பணம் வருகிறது என்ற உண்மையும் வெளிப்படுத்திக்கிறான். ஆக மனிதன் காப்பாற்பட்ட மனித நிலைகளை பெறாத நிலையில்தான், மனித நிலையிலிருந்து முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி செல்கின்ற தன்மையில்தான் இந்த பணத்தின் ரகசியம் இருக்கிறது. அது அறிவியாக கொட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. பொங்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை உணர்த்தினான் ஐந்தருவி என்ற நிலையிலே அகத்திய மாமரிசி திருக்குற்றாலத்திலே. ஆக பணத்திலே சித்தி பெறுவதற்கு தேவை குற்றாலம், ஞானத்திலே வெற்றி பெறுவதற்கு தேவை திருவற்றி. ஆக இந்த குற்றாலம் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவின் தன்மைதான் அங்கே குருகுரு குற்றாலநாதா என்று மகாவிஷ்ணுவை சிவனாக்கினான் என்று ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். ஆக குற்றால குருவிஞ்சி அற்புதமான ஒரு இசைப்பாடல். பணத்தின் தன்மையை நமக்கு தருகின்ற அற்புதமான சக்தி அங்கே இருக்கிறது. மனதிலே மகிழ்ச்சி இருந்தால் பணம் வருகிறது, மலச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கல் வருகிறது. இந்த மலச்சிக்கலை தவிர்க்கின்ற தன்மை கனிகளுக்கு இருக்கிறது. ஆக இந்த கனிவளர் சோலை என்று சொல்லக்கூடிய பழமொழி சூழலிலே இந்த பழங்களின் தன்மையிலே அதுக்கான மகா ரகசியம் இருக்கிறது. விட்டுவிடப் போகுதீர், விட்டுவிட சுற்றிவிடப் போகிறார் சுற்றத்தார். ஆக இந்த புழு என்ற தன்மையிலே, இடுகாடு என்ற தன்மையிலே, பெரும் இடுகாட்டிலே நாம் புதைக்கப்பட்டால் கோடானுடைய புழுக்களாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த புழுவாக மாறக்கூடிய தன்மை எல்லா விதமான கனிகளுக்கும் இருக்கிறது. எனவேதான் குறவஞ்சி இந்த பணத்தை தெரிகின்ற அற்புதமான ஒரு பாடலாக இருக்கிறது. குற்றால குறவஞ்சி மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று எழுதுகிறான். ஆக இந்த குரங்குகள் ஒன்றொன்று சந்தோஷமாக இருக்கின்றன, பழங்களை புசித்து சாப்பிடுகின்றன. ஆண் குரங்கு பெண்குணுக்கு, பெண் குரங்குக்கு ஊட்டி விடுகிறது, பெண் குரங்கு ஆண் குரங்குக்கு ஊட்டி விடுகிறது. இந்த குரங்கு மனமாக இருக்கிறது, இதுவே குறைந்த சப்தமாக தவளையாக இருக்கிறது, சர்ப்பங்களுக்கு உணவாகி. இதுவே சிங்கமுக நரசிம்மமாகவும் குறைந்த சப்தத்தினர் வருகின்ற தன்மை அங்கே அறிகிறது. ஆக குரங்குகள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை, மன மகிழ்ச்சி அடைந்து மகிழ்வாங்கனாகி மகிழ்வாங்கனாகி சித்தி பெறக்கூடிய ரகசியம் அறிவியலே குளிப்பதிலே இருக்கிறது. அறிவியலே குளிக்கும் பொழுது அறிவு உஷ்ணமடைகின்ற அறிவு, அந்த கரு உஷ்ணம் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த கருமை நிற தன்மைகள் நமக்குள்ளே பலராமன் என்ற வெண்மை நிறமாக மாறக்கூடிய தன்மை வருகிறது. ஆக பணத்தை ஒரு இருட்டறையிலே வைக்கும் பொழுது
அது வெள்ளி பணமாக இருந்தால் அந்த வெள்ளி துருப்பிடிக்கின்ற நிலையிலே அங்கே இருக்கின்ற பணம் திருட்டு போகின்ற நிலையெல்லாம் வருகிறது என்பதெல்லாம் மனோ ரீதியாக அறிந்திருக்கிறோம். பிறகு அந்த வெள்ளி துருப்பிடித்த வெள்ளியை பாலிஷ் செய்து வைக்கும் பொழுது இழந்த பணம் மீண்டும் வருகின்ற தன்மை வருகிறது. இவையெல்லாம் பித்தம் என்ற மயக்கத்தின் தன்மையில் இருக்கிறது. இந்த பித்தம் பித்தளையாக இருக்கிறது. இந்த பித்தளை என்ற வார்த்தையிலேயே தலை என்ற தலை என்று சொல்லக்கூடிய கவசப்பட்ட நிலை வருகிறது, சிறைப்பட்ட நிலை வருகிறது. இவையெல்லாம் பற்கள் என்ற தன்மையிலும் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. கீழ்லோகம் மேலுலோகம் என்ற தன்மை. இந்த கீழலோகம் பணத்திற்கு உரியதாக இருக்கிறது, மேல்லோகம் பணத்திற்கு அப்பாற்பட்ட தன்மையாக இருக்கிறது. பொருளாருக்கு இவ்வுலகமாகவும் அருளாருக்கு அவ்வுலகமாகவும் இருக்கிறது. ஆக இந்த கீழ்ப்பற்கள் எல்லாம் பணத்தை அடையக்கூடிய சக்தி மிக்கதாக இருக்கிறது, வெளியே தென்படுவதில்லை. மேல்லோகம் ஞானத்தின் தன்மையாக இருக்கிறது. மேல்வரிசை பற்களிலே 16 விதமான பற்கள் இருக்கின்றன. இது சோடச மந்திரம் சோடச அபிஷேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 16 எல்லா விதமான செல்வங்களும் பெறுவதற்காக நீ 10 பெற்று வாழ், 9 பெற்று வாழ், 15 பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதில்லை. 16 வகையான செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். இவற்றின் ரகசியெல்லாம் கீழ்வரிசை பற்களில் இருக்கிறது. ஐ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய எழுத்திலே இருக்கிறது. இந்த ஐ ஐவருமுனையாக இருக்கிறது. இந்த ஐ அவை என்று சொல்லக்கூடிய அவை சித்தராக இருக்கிறார். அவையின் பாடல்கள் அனைத்துமே இந்த பணத்தன்மையை குபேரத்தன்மையை நமக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஆக கூழுக்கும் பாடக்கூடிய தன்மையாக அவை படைக்கப்படுகிறாள். ஆக கம்பன் தாசிக்கான பாடலை பாடும் பொழுது 1000 பொன்னை வாங்கிக் கொண்டு கீழ்ப்பாடலை கீழ்வரியை முடிக்காமல் விட்டு விடுகிறான். அவை வந்து அதை முடிப்பதாக கதை சொல்லியிருக்கிறாள். ஆக அவை என்பது ஞானத்தை தருகின்ற தன்மையாக நாவல் பழமாக ஆத்ம நிலையிலே இருக்கிறது. ஆத்ம நிலை நாவல் பழமாக இருக்கிறது. இந்த நாவல் பழ குட்டையில் பணத்தை தரக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த நாவல் பழத்து நாவல் பழத்தால் செய்யப்பட்ட மரக்குவலைகள் விற்பனைக்கு இருக்கிறது. 80 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறது. இதில் நீர் இருந்துகின்ற தன்மையில் இந்த தண்ணீரில் துருப்பு தன்மை வந்து இரத்தத்தை சுத்தப்படுத்தி நம் மனதை சுத்தப்படுத்தி எதை எண்ணுகிறோமோ எண்ணியதை எண்ணியாங்க எய்யக்கூடிய தன்மை நமக்குள்ளே வருகிறது. ஆனால் இந்த பணம் என்பது நேர்கோடாக இந்த உலகத்திலே நேர் கொடுக்க சாத்தியமில்லை, வளைகோடுகளுக்கு தான் சாத்தியமாக இருக்கிறது. இந்த வளைகோடுகள் கடலின் அலைகளாக இருக்கின்றன. கடலிலே மோதி மோதி மடிந்து விடுகின்றன. பணம் நம்மிடம் வருகிறது, ஆனால் அது தங்குவதில்லை, கரைந்து விடுகிறது. அலைகள் கண்ணுக்கு தென்படாத கரையிலே மோதி அழிந்து விடுவது போல. ஆக இந்த கரை என்று சொல்லக்கூடிய அலைகளின் சக்தியை, பணத்தின் அலைகளின் சக்தியை வாசனைப்படுத்துகின்ற தன்மையாக பணப்பெட்டியிலே இந்த பூலாங்கிழங்கு பணத்தை பெற்றுத் தருவதிலே அற்புதமான சக்தியாக இருக்கிறது. இந்த பூலாங்கிழங்குக்கும் பணத்தை எவரும் சந்தோஷமாக கொடுப்பதிலே கசந்த நிலையில்தான் பணத்தை கொடுக்கின்ற தன்மையில் நாம் இருக்கிறோம். இந்த கசப்பு சுவை சூரியனுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எட்டிக்காயாக இருக்கிறது சூரியன் இந்த பூமியிலே. பலருக்கு இது எட்டாத விதமாக இருக்கிறது. இந்த எட்டிக்காய் விஷத்தின் தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த எட்டிக்காய்க்கும் அப்பாற்பட்ட ஆளுதினா பாலை என்று ஒன்று இருக்கிறது. இதன் வழியிலே பணத்திற்கான ரகசியத்தை அறிந்தவர்கள் இது போர்த்துகீசின் பைப் என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த ஆளுதினாத பாலை என்பது நாம் என்ற உணர்வை கொடுக்கின்ற தன்மையாக இருக்கிறது. காசிக்கு சென்றால் ஏதாவது ஒன்றை விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அந்த எந்த பொருளை விடுகின்றோமோ அதை சூட்சும சக்தியாக்கி பிரபஞ்சம் முழுவதும் பரவ செய்து அது மீண்டும் நம்மிடமே திரும்ப வர செய்கின்றதையாக எவ்வாறு உச்சி புள்ளிகளை தாமரை இதழ் மூடி தான் இழந்த பிரபஞ்ச சக்தியை மீண்டும் தனக்குள்ளே கொண்டு வருகின்ற தன்மையாக இருக்கிறதோ அதுபோல் பல்வேறு ஜென்மங்களிலே வெட்டப்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம், துண்டிக்கப்பட்டிருக்கிறோம். தலைகளும் கைகளும் துண்டிக்கப்பட்டு இருந்திருக்கிறோம். அவையெல்லாம் தண்டிக்கப்பட்ட நிலைகளாக மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த பணத்தை பெறுவதற்கு மிக அற்புதமாக கவியன் கூறுகிறான். கையிலே வாங்கினேன், பையிலே போடலின், காசு போன இடம் தெரியவில்லை என்று கூறுகிறான். காசை தான் கடவுளாம், அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என்று பாடுகிறார்கள்.
வெள்ளி பணத்துக்கும் நல்ல மனதுக்கும் சம்பந்தமில்லை என்றெல்லாம் கூறுகிறார். ஆக எங்கும் எப்பொழுதும் எல்லா விதமான வழிபாடுகளும் எல்லா விதமான சிந்தனைகளும் அடிப்படை பணமாக இருக்கிறது. இதைத்தான் கூறுகிறான் கவிஞன், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நீ கேட்டால் கேட்கிற வரத்தை கொடுக்கிற சாமியை பார்த்து கேட்டுக்கடா என்று கூறுகிறான். கேட்டால் கேட்ட வரத்தை கொடுக்கின்ற சாமி எது? அது எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது? நீராக இருக்கிறதா, நிலமாக இருக்கிறதா, நெருப்பாக இருக்கிறதா, காற்றாக இருக்கிறதா, ஆகாயமாக இருக்கிறதா என்ற நிலையின் வழியிலே தொடர்ந்து செல்வோம் நம் பயணத்திலே. நன்றி. சித்திரை தரிசனம் டாட்டோவாத்தி மாமகர்சி சிறப்பட்டார். ஆக கேட்டால் கேட்டவரத்தை கொடுக்கின்ற சாமி இது என்று தேட வேண்டியிருக்கிறது, அதை நாட வேண்டியிருக்கிறது, அதை நோக்கி ஓட வேண்டியிருக்கிறது. இந்த கேட்டால் கேட்கின்ற வரத்தை கொடுக்கின்ற சாமி இருக்கின்ற ஒன்றாகவும் இல்லாத ஒன்றாகவும் இருக்கிறது என்பதற்காகத்தான் ஆலயங்களில் இறைவனுக்கு முன்பு உயிரினங்களுக்கு முன்பு பலிபீடங்களை அமைத்திருப்பார்கள். இந்த பலிபீடம் விக்கிரகம் இல்லாத வெறும் பீடமாக இருக்கிறது. விக்கிரகம் ஒரு பீடத்தின் மீது அமர்ந்திருக்கிறது. இந்த பீடம் என்பது பீஜம் என்ற மந்திரமாக இருக்கிறது, பீரிட்டு எழுவதாக இருக்கிறது. பலிபீடங்களிலே இந்த பீரிட்டு இழுகின்ற சக்தி வெப்பமான காற்றாக இல்லங்களிலே இருக்கிறது. பல்வேறு இடங்களிலே குளிர்ச்சியான நீரூற்றாக இருக்கிறது, பணம் நீர்ச்சக்கமராக இருக்கிறது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறோம். ஆக நமது உடலுக்குள்ளும் ஒரு சக்கர சுழற்சி இருக்கிறது. ராஜராஜ சோழன் யாழி என்றும் கருவச்சித்தன் கண்ட இந்த படியாரக்கல் என்றும் இந்த உண்மைகளை அறிந்து தெரிந்து உலகாலும் நாயனாக மாறினான். ஆக தினசரி மாறுவிடத்திலே சென்று நகர் சோதனை செய்கின்ற பாண்டியன் அன்று வெளியூர் சென்ற ஒரு பெண்ணின் வீட்டிலே ஆடவனின் சத்தம் கேட்கிறது. ஆக அந்நியன் ஒருவன் அந்த பெண்ணிடம் வந்துவிட்டானோ என்று எண்ணி கதவை தட்டுகிறான் பாண்டிய மன்னன். பிறகு தான் கதவை தட்டியது அவன் கணவன் தான் வந்திருக்கிறான் என்பதை பிற்பாடு அறிந்து கொள்கிறான். பிறகு அரண்மனைக்கு திரும்பிவிடுகிறான். மறுநாள் அரண்மனைக்கு அந்த புகார் வருகிறது, தன் இடத்திலே இரவு கதவை தட்டப்பட்டதாக. ஆக நீதியை வழங்க வேண்டிய நீதியை பாண்டியன் நிற்கிறான், பாண்டியனை குற்றவாளியாக இருக்கிறான். அப்படி கதவை தட்டியவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் அந்த தம்பதிகளிடமே. அவர்களையே இறைவனாக எண்ணி அவர்களையே நீதிபதியாக்கி தான் நீதி வழங்க வேண்டிய இடத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட நீதியை கேட்டு கொண்டவன் தனக்கு முன்பால் கையெட்டி கூணி குறுகி நீதிக்காக ஏந்தி நிற்கிற நிலையில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தி தூங்கிவிடவில்லை, விழித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது அந்த பெண்ணும் கணவனும் சேர்ந்து கூறுகிறார்கள், இவ்வாறு நள்ளிரவிலே கதவை தட்டியவன் கையை வெட்டிய வெட்ட வேண்டும் என்று கூறுகிறார். உடனே பாண்டியன் எதையும் யோசிக்கவில்லை. பாண்டிய மன்னன் தன் கையை தானே வெட்டி கொள்கிறான், பொற்கை பாண்டியனாக அது தங்க கையாக மாறுகிறது இறைவனின் அருளால் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆக நீதி வழங்குவதில் நாம் சரியாக இருக்க வேண்டும். பதவி என்பது பலருக்கு போதை தருகின்றவையாக இருக்கிறது. பதவி என்பது கத்திக்கு மேல் அமைந்திருக்கின்ற நிலை என்று புத்தி உணர்த்த வேண்டும். ஆக இவ்வாறு இந்த பதவியை காக்கின்ற சக்தியாக வெண்கொற்றக்குடை இருக்கிறது, செங்கோடு இருக்கிறது. ஆக இந்த வெண்கொற்றக்குடையும் செங்கோடும் நமக்கு பணச்செல்வத்தை வாரி விளங்குகின்ற தன்மையாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக நமது இல்லத்திலே குடை இருக்கிறது, அந்த குடை விரித்து வைக்கப்பட்ட குடையாக இல்லை. ஆக நமது இல்லத்திலே இந்த ஓங்கார நாதம் வருகின்ற பைப்பை நாம் சூரிய மந்திரக்கோளாக எடுத்துக்கொள்ளலாம்.
இவையெல்லாம் பணம் தரும் சக்திகளாக இருக்கின்றன. ஆக இந்த பணம் என்பது கேட்டால் கேட்பதை கொடுக்கின்ற சாமியாக எது இருந்தாலும் சரி, அது வேறு நாம் வேறாகத்தான் இருப்போம். ஆக கொடுக்கின்ற சக்தியை எவன் கொடுக்கின்ற ஆற்றலுடனாக இருந்து எவன் பெறுகின்ற தன்மை இருக்கிறானோ, அது ஞானமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும், கொடுப்பவன் விரும்பினால் மீண்டும் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ரகசியமும் அங்கே வருகிறது. ஆக எவ்வளவு கோடானுகோடி பணம் கொடுப்பவனாக இருந்தாலும் கூட அதை மீண்டும் எடுத்துக்கொள்கின்ற தன்மை வரம் தந்தவனுக்கே இருக்கிறது என்பதையெல்லாம் சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற கதைகளிலே பல்வேறு நிலைகளிலே பார்க்கிறோம். சிவன் வரம் தந்து மாட்டிக்கொண்டால் விஷ்ணு காப்பாற்ற வருகிறான். விஷ்ணு வரம் தந்து சிவன் விஷ்ணு வரம் தந்து மாட்டிக்கொண்டால் சிவன் காப்பாற்றுகின்ற சக்தியாக வருகிறான். இவ்வாறு பிரம்மன் பல்வேறு நிலைகளிலே பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக பல்வேறு ஆலயங்களில் இருந்ததாகலாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக எப்படிப்பட்ட பணசக்தியை எப்படிப்பட்ட இறைவனிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொண்டாலும் சொல்லக்கூடாது. மகரிஷி கூறுகிறார், கண்ணாடியில் இரு என்று கூறுகிறார். ஆக கண்ணாடியில் இருக்கிறோம். 1000 பேரிடம் சென்று 100 ரூபாயை வாங்குவதற்கு பதிலாக லட்சங்கள் வருகிறது. ஆனால் லட்சியங்கள் நிறைவேறுவதில்லை. அந்த லட்சம் நமக்கு அச்சத்தை தெரிகின்ற விதமாக எதிரிகள் நிலையிலே புல்லாக பூண்டாக பறவையாக மனிதர்களாக விஷ நாகங்களாக பிணந்துண்ணும் கழுகுகளாக எல்லாம் நம்மை சுற்றி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி விடுகிறது. பூர்வ ஜென்மத்தின் வழித்தொடர்களே. ஆக மீண்டும் மீண்டும் சொல்கிறான் மகரிஷி, கண்ணாடியில் இரு கண்ணாடியில் இருந்து. பிறகுதான் அந்த ரகசியம் உடைக்கப்படுகிறது. உன்னுடைய கண்ணின் நாடியில் இரு என்று கூறுகிறான். ஆக அந்த கண்ணின் நாடியிலும் இருந்து பார்க்கிறோம். பல காலம் இருக்கிறோம். மாறுதல் வருகிறது. ஆனால் வருகின்ற மாறுதல் ஆறுதல் தருவதாக இல்லை. ஆக இடக்கண்ணின் நாடியில் இருப்பதா வலக்கண்ணின் நாடியில் இருப்பதா என்ற நிலை வருகிறது. அல்லது நெற்றிக்கண்ணின் நாடியில் இருப்பதா என்ற நிலை அங்கே வருகிறது. எல்லா நாடிகளுக்கும் ஆதாரமாக 72,000 நாடிகள் நரம்புகளும் பிடரிக்கண்ணிலே பின்னப்பட்டதாக இருக்கிறது என்று இவன் கூறுகிறான். ஆக விண்ணின் நிலையிலே அந்த வனம் என்று சொல்லக்கூடிய மாயங்களின் நிலை, மாயச் சுரங்கங்கள் எல்லாம் அங்கே வருகிறது. ஆக இந்த பணத்திற்கு அதிபதியாக ஆந்தை இருக்கிறது. வடநாட்டிலே குபேரலட்சுமிக்கு நிலையாக ஆந்தை சொல்லப்படுகிறது. மாயன் உலகத்திலே இந்த ஆந்தை ஒரு வீட்டின் மீது அமர்ந்து விட்டால் அவர்கள் அந்த கூரையை பிரித்து வேறு கூரையை மாட்டுகிறார்கள். அந்த ஆந்தையின் சக்தி முழுமையாக அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக. ஆக 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை நாமே மாற்றி எழுதி கொள்வதன் மூலமும் ஜாதகத்திலே சிவப்பு வெள்ளை ஜாதகத்திலே சிகப்பு ஊதா பச்சை என்ற நிலை இல்லாத நிலையிலே RGB என்று சொல்வார்கள். கம்ப்யூட்டரில் RGB கோடு என்பார்கள். இந்த 3 நிறங்கள் இல்லாத தன்மையிலே வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த பணம் என்று சொல்லக்கூடிய தன்மை நம்ம கண்ணாடியில் நாம் தியானம் எடுக்கின்ற நிலையிலும் கண்ணின் நாடையிலே அதை உருவப்படுத்திய நிலையிலும் பிடரிக்க நிலை கவனத்தை செலுத்துகிற நிலையிலும் நமக்குள்ளே தோஷமற்ற நிலைகளாக முழுமையான சந்தோஷத்தை தருகின்ற நிலையாக வருகிறது. இந்த பிடரிக்கண்ணை நம்மால் பார்க்க முடிவது கிடையாது. ஆக இந்த பிடரிக்கண்ணின் செயல்பாடுகள் இதயத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இரண்டுக்குமான இணைப்பு பிறந்தபோது நாம் சாமியாக இருந்தமே உச்சிக்குள்ளி அதனுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. நாம் என்ற உணர்விலிருந்து நான் என்ற உணர்வுக்கு குழந்தை நிலையிலிருந்து அகந்த நிலைக்கு மாறி அந்த உச்சக்குழி மூடப்படும் பொழுது இவையெல்லாம் கொட்டுகின்ற செயல் உருவாகவும் சப்தரிசி மண்டல நாடி உருக்களாகவும் இருக்கின்றன. இவையெல்லாம் இதயத்தை சுற்றி சூரியகாந்த சக்தியாக இருக்கிறது. இந்த இதயத்திற்கு எல்லா விதமான உணவுகளையும் காந்தம் மூலமாக இருக்கின்ற தன்மை இருக்கிறது. இதைத்தான் தயவுடன் இரு என்று சொன்னார் வள்ளலார். ஆக இந்த மலக்கழிவுகள் மனக்கழிவுகளை மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது. அதன் ரகசியம் கர்ணக்கிழங்கிலே இருக்கிறது. இன்றும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இமைத்து வென்ற சேரனாக இருக்கட்டும், உலகாண்ட சோழனாக இருக்கட்டும், மகாசக்தி பெற்ற மீனச்சம்மன் ஆலயத்தை அமைத்த
பாண்டிய மன்னாக இருக்கட்டும், பல்லவ மன்னர்கள் உருவாக்கிய மாமல்லபுரம் மற்றும் பல்வேறு நிலையிலெல்லாம் பட்டாளர்கள் என்றே செருடக்கூடிய மாமகரிசி ஈஸ்வரப்பட்டிருக்கிறார். ஆக இந்த மன்னர்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டு வாழ்ந்தாலும் கூட எல்லா விதமான வித்தைகளையும் சித்திரங்கள் நிலையையும் பல்வேறு ஆற்றல் சக்தியும் பெற்றவர்களாக இந்த மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சர்வ நிச்சயமாக எண்ணித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி பல்வேறு மன்னர்களாக பிறந்தவர்கள்தான் இன்றைய காலத்திலே வரலாற்றிலே பல்வேறு ஞானிகளாகவும் மாறியிருக்கிறார்கள். இந்த மன்னர்களாக பிறந்தவர்கள் தான் இன்று மீண்டும் பல அரசியல் தலைவர்களாகவும் உலா வருகிறார்கள். என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் காரணமாக தெப்பக்குளம் வருகிறது, வசந்த மண்டபம் வருகிறது, இவற்றின் நிலையிலே சீச்சக்கரம் வருகிறது. ஆக இந்த ஆற்றல் சக்தியெல்லாம் பெறுவதற்கானே மாயன்கள் உலகம் என்று சொல்லக்கூடிய மாயங்கள் கட்டத்திலே வருகிறது. இந்த மாயங்களிலே பூர்வஜன்ம விதிகளுக்கான அனைத்து ரகசியம் இருக்கிறது. இவையெல்லாம் அசோக மரத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த அசோக மரம் நெற்றிலிங்க மரமாக இல்லை என்பதை நாம் புரிந்துவிட வேண்டும். ஆக இந்த அசோக மரத்தை தான் சமண முனிவர்கள் 24 தீர்த்தங்கள் சுவசிக்க நிலையிலே செயல்பட்டவர்கள் அறிந்து புரிந்து தெரிந்து செயல்பட்டிருக்கிறார்கள். நாற்றத்தை பிளந்து நறுமணம் எடுக்கிறதுக்கான தன்மை, முழுமையான பணசக்தியை பெறுவதற்கான தன்மை, பண பணத்தின் வாசனை அறிக்கை என்று மகிழ்ச்சி தொட்டு காட்டியிருக்கிறார். உருவத்தை காட்டிலும் கண்ணாடி உலகத்தை காட்டுகின்ற தன்மையாக இருக்கிறது என்பதையும் கண்ணதாசனையாக கூறுகிறார். அவரும் கண்ணாடி தியானம் செய்திருக்கிறார். செஞ்சிலே விக்கிரகம் அமைக்கப்படாத மகாவிஷ்ணு சிலை அவருக்கு ஆற்றல் தந்தையை எல்லாம் தனது நூலிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் கண்ணதாசனையாம். வனவாசம் கண்ட புவியரசன் அவர். ஆக இந்த பணத்தை தேடும் பொழுது நமக்கு அடிமையாக நாம் அடிமையாகிறோம். தேடாத பொழுது பணம் நமக்கு அடிமையாகிறது என்று சொன்னாலும் கூட இந்த திருப்பார்கடல் சியாம் என்று சொல்லக்கூடிய வடகடலாக இருக்கிறது. இந்த வடகடல் பகுதிதான் திருப்பார்கடலாக இருக்கிறது. அனைத்து செல்வங்களுக்கு தருவதற்கான ரகசியமாக பூமியிலே சூழ சக்தியாக இருக்கிறது. இதன் சூட்சும சக்திகள் பல்வேறு நிலைகளில் உலகத்தில் இருக்கின்றன. எதையும் நாம் அறிமுகப்படுத்தி விட முடியும், அது எளிதான விஷயம்தான். கேள்வி கேட்பது எளிது, பதில் சொல்வது கடினம். ஆனாலும் கூட இதை அனுபவமாக்கும் பொழுதுதான் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. நமக்குள்ளே அனுபவமாக்கும் பொழுதுதான் அந்த அனுபவம் புதுமையாக வேண்டும், நம்மளை சந்தோஷ பதுமையாக்க வேண்டும். இந்த பணம் புதுமையாக பலருக்கும் நாம் கொடுத்து மகிழ்ந்து பிறகு ஆத்ம சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்ற எண்ணுகின்ற வழித்துறையில்தான் இந்த சியாம என்ற நிலையிலே வேல் என்று சொல்லக்கூடிய செவ்வையின் சக்தி நிலையிலும் வெற்றிவேல் நிலையிலும் வெள்ளிகின்ற தன்மையிலும் சாமிவேல் அங்கே வருகிறார். ஆக இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை எது இறைவன் என்பது அது கேள்வி இல்லை. பணமே கூட இறைவனாக இருக்கட்டும், தவறு கிடையாது. முழுமையான நம்பிக்கை, முழுமையான நிலையை, முழுமையான நீதியை, முழுமையான சத்தியத்தை எடுக்கும் பொழுது அந்த சத்திய நாகம் நித்திய நாகமாக நித்திய பூர்ணையாக தனம் தரும், செல்வம் தரும், என்னாலும் குன்றாத வளம் தருகின்ற தன்மையாக குன்றின்மேல் வெட்ட விளக்காக கற்றாதை கற்றாதை காமுற்று வாழ்கின்ற நிலையான நிலையில் எல்லாம் நாம் எடுக்கும் பொழுது எல்லோரிடமும் புகார் புத்தகம் இருக்கிறது, எவரிடமும் நீதி புத்தகம் இல்லை என்று சொன்னான் ஒரு கவிஞன். அவனை கூறுகிறான், பழி சொல்கின்ற ஊருக்கு வழி செல்வ தெரியாது என்று கூறுகிறான். ஆக மனம் திறந்து பாராட்டுகின்ற நிலை வரும்பொழுது இந்த பார் என்ற உலக சக்தி நம்மை பணம் என்ற தன்மையிலே ஆட்டுகின்ற ஊஞ்சலாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் வரும் என்ற உண்மைகளையெல்லாம் அனுபவ ரீதியாக அறிந்திருக்கிறோம். இவையெல்லாம் அவுள் என்ற தன்மையிலே செல்விடக்கூடிய தன்மையாயிருக்கிறது என்று குபேரன் குசேலன் கதையிலே குசேலன் ஒரு கிழிந்த துணியில் தான் அவளை எடுத்துக்கொண்டு சென்று சொல்லப்படுகின்ற கதையில் காட்டப்படுகிறது. இந்த கைப்பிடி அவளை வைத்து கொண்டு தான் நடைப்பயணம் மேற்கொண்டு காஞ்சி பெருவுரையா. ஆக இந்த உடல் சக்திக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்ற அந்த ஸ்தனத்தை வலிமையை பெற்றுக் கொண்டார்.
ஆக இந்த பணம் என்று சொல்லக்கூடியவற்றின் வழித்தொடரிலே நாம் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளுகின்ற விஷயம், மனதால் எண்ணுகின்ற நிலையிலே, மனதால் செயல்படுகின்ற நிலையிலே அது தானாக நம்மை ஈர்த்து வருகின்ற காந்த சக்தியாக உடனே தருகின்ற தன்மையாக மாறுகின்ற நிலையில் தான் உண்டு என்பதை ஆடி ஓடி பாடி தேடி பல்வேறு மனிதர்களுடன் கூடி பல எண்ணங்களை எடுத்து அந்த எண்ணங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் எண்ணுகின்றே எண்ணங்களை பின்னங்களாக்கி பிளவுபடுத்தி வேறுபடுத்தி கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கின்றவையாகத்தான் என் வாழ்க்கை அனுபவம் இருந்திருக்கிறது என்பதையும் நான் கூறுவதற்கு தயங்கவில்லை. ஆக எதை ஒன்றை ஒருவன் அடைய தவறிவிடுகிறானோ அவனுடைய அனுபவம் அதை அடைவதற்கு உதவியாக இருக்கும். எதை செய்ய வேண்டும் என்று கூறுவதை விட எதை செய்யாமல் இருந்தால் நல்லது என்பது மிகப்பெரிய அனுபவம் முத்திரையாகும். ஆக இவற்றின் வழித்தொடரிலே நாம் உயிரோட்டம் பெற வேண்டும், உடலுக்குள்ளே உயிர் சக்தி ஊட்டப்பட வேண்டும், சுவாசத்திலே எண்ணத்திலே நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு மூச்சு காற்றும் உடல் முழுவதும் பரவ வேண்டும், வரைமுறையற்ற செல்வம் நோக்கு வர வேண்டும் என்பது இந்த பணம் அகரமாக இருக்கிறது, இது ஆதாரமாக மாறுகிறது, ஆதிபகனாக மாறுகிறது, அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் என்று சொன்னான் வள்ளுவர். இதுவே அவரையாக இருக்கிறது, ஆவாரம் பூவாக இருக்கிறது, இவை நமக்கு உயிர் சக்தி என்ற பிராணசக்தியை கொடுக்கிறது, நிலத்திற்கான உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது, உடலிலே உயிரோட்டம் இல்லாமல் பணத்தை பெற்று என்ன செய்யப் போகிறோம். ஆக இந்த உயிர் சக்தியை ஊட்டுகின்ற நிலையிலே பெருக்கின்ற தன்மையிலே பணம் நம்மை தேடி நாடி ஓடி வருகின்ற ரகசியமும் இதில் இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து செயல்படுகின்ற நிலையில் இந்த அவரை சுவரை என்று சொல்கின்ற தன்மையிலும் ஆவாரம் என்ற தன்மையும் இந்த அதலே என்று சொல்லக்கூடிய அதரக்காய் என்ற நிலையிலும்